ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்ஸு கேட்டன்ஸ் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 பார்ட் 2 எபிசோட் 21. அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ வேணால் அப்படி நடக்கலாம். உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை எப்போ விட்டு போவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. ஏன் ஒரு ட்ரக்கு கூட உங்களை இடிக்கலாம், நீங்கள் வேறு உலகத்துக்கு எப்போ வேணால் டெலிபோர்ட் ஆகலாம். அதெல்லாம் தாண்டி நீ வந்து எப்போ இறப்பன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் ஒரு சைடு நம்ம ரூடேஸாக சொல்லிருக்கான், இந்த சைடு நம்ம ரூசெட் அண்ட் ஐரேஸ் அவங்களும் செத்து போன நிலைமையில பத்துன்னு இருக்காங்க. யாருக்கு தெரியும், செத்து போயிருக்கலாம் இல்லை மயங்கியும் இருக்கலாம். இதெல்லாம் எப்போ நடந்தது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னு நினச்சா நம்ம வந்து கொஞ்ச நேரம் பின்னாடி போயாகணும். நம்ம ரூடேஸ் அண்ட் ஐரேஸ் இவங்க கேங் மொத்தமே அங்கே ட்ராவல் பண்ணிருக்கோம். அப்போ தான் இவங்களும் ட்ராவல் பண்ணி ஒரு ஏரியாவுக்கு வராங்க. இவங்களும் அங்கே இருக்க வில்லேஜர் கையிலலாம் பேசினதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடேஸ் ஐரேஸ் இவங்க மூணு பேருமே அங்கே சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. இப்படி இவங்களும் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது வெளியிலேயே ஒரு டிராகனும் வந்து போகுது. இதை பார்த்த நம்ம ஐரேஸும், ஏ ரூடியஸ் நீ வந்து அந்த டிராகனை பார்த்தியா, எவ்வளோ பெருசாக இருந்தது, நான் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பெரிய டிராகனை என்னோட கையால் கொல்லணும். இப்படி அவங்கள அந்த வில்லேஜில் இவங்களோட டைமையும் இவங்க கழிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரேஸ் அண்ட் ரூசெட் இவங்க ரெண்டு பேருமே அங்கே பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அங்கே இவங்க ரெண்டு பேருமே டாமினேட் பண்ணதாக ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரூசெட் வந்து நம்ம ஐரேஸை தூக்கடிச்சிடறான். ஏ ஐரேஸ், இந்தா இந்த டவலை பிடி, இந்த துவச்சிக்கோ, இந்த ரூசெட் நீயும் துவச்சிக்கோ, உனக்கு வேற ஊத்துது, நன்றி. இவங்களும் அங்கே சண்டை போட்டு இருக்கும் போது அந்த சாப்பாடும் ரெடியாது, இவங்களும் அங்கே சாப்பிடலான்னு போவாங்க. அப்போ தான் நம்ம ரூசெட்டை சொல்கிறான், ஐரேஸ் நீ வந்து இன்னிலேருந்து நீ உன்னை வாரியர்னு கூப்பிடலாம், எனக்கு தெரியும் நீ வந்து என்ன தோக்கடிக்கல, இருந்தாலும் உனக்கு வாரியருக்கான எல்லா ஸ்கில்லுமே உனக்கு இருக்கு. இதை கேட்ட நம்ம ஐரிஸும், என்னது உண்மையாவா, இது என்ன கனவா என்ன, ஏ ரூடியஸ் நான் என்ன கனவா காண்றேன், உன்னால என் மூஞ்சில பிஞ்ச் பண்ண முடியுமா, என்னது பிஞ்ச் பண்ணுமா, நான் பிஞ்ச் பண்ண நீ வந்து என் மூஞ்சிலே ஒரு கிக் அடிப்பை இல்ல பஞ்சு விடுவேன், வேணாம், இல்ல இல்ல நான் வந்து இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏன்னா நான் சொல்றேன் நீ வந்து பண்ணலாம். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அவளோட செஸ்ட்ல அங்க கிள்ளி விட்டதா. இதனாலே நம்ம ஐரிஸும் கோமாயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சு விடுறான். இதனால நம்ம ரூடியஸும் அங்கேயே சூண்டு போய் வந்துடுறான். ஏ ரூடியஸ் நான் வந்து எங்க பிஞ்ச் பண்ண சொன்னா, நீ எங்க பிச் பண்ற, எனக்கு வந்து ரொம்பவே வலிக்குது, நான் வந்து ஏதோ தெரியாதரமா அப்படி கிளிட்டேன். கங்க்ராச்சுலேஷன் ஐரிஸ், நீ வந்து கனவு காணல, இந்த ஐரிஸ் நீ இந்த சூப்பர் குடி. ஆமா ஐரிஸ் நீ வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இனிலேருந்து நான் உன்னை ஒரு சைல்டா ட்ரீட் பண்ண மாட்டேன். இவங்களும் இப்படியே ஜாலியா அந்த நைட்டை கழிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அந்த ஏரியா விட்டு லீவ் பண்ணி இவங்களும் வேற ஏரியாவுக்கு போயின்னு இருப்பாங்க. அப்போதான் வானத்துல ரெண்டு மூணு ரெட் டிராகனும் பந்து போது. இதை பார்த்த நம்ம ஐரிஸும், ஹே ரூடியஸ் வா நம்ம அந்த ரெட் டிராகனை அழிக்கலாம், உன்னால அசால்ட்டாவே அழிக்க முடியல, என்னாலயா என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ரெட் டிராகன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குமா, அதுவும் நம்ம அதுங்க கூட்டமா தான் டிராவல் பண்ணுமா. ஆமா ஆமா நீ வந்து கரெக்டா தான் சொல்லிருக்க, ஏன்னா செவன் ஸ்ட்ராங்கஸ்ட் காட்லிய சில பேரால தான் இந்த ரெட் டிராகனை தூக்கடிக்க முடியுமா. என்னது செவன் ஸ்ட்ராங்கஸ்ட் காடா, ஆ புரியுது, அன்னைக்கு நம்ம பார்த்தோமே ஒரு கல்லு, அதுல கூட ஒரு பேர் இருந்தது, அந்த பேரை பத்தி தான் நீங்க சொல்றீங்க, அவங்களாலே அழிக்க முடியலனா நம்மளால அழிக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல. ஆமா நீ கரெக்டா சொல்ற, அவங்களே கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரே ஒரு டிராகனை தான் அழிச்சாங்களே, அதுல இருக்க மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் காடால தான் அந்த மொத்த கூட்டத்தையும் அழிக்க முடியும். அப்பனா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க டெக்னிக் காட், நம்பர் டூல போய் அங்க இருக்க நீர்வீழ்ச்சியில விழுந்தது. இப்பதான் அவனை திரும்பி நின்று சொல்றான், நான் நினைக்கிறேன் நீ சூப்பர் டி ஆஃப் ரூசெட் தானே, பக்கத்துல இருக்க நீ வந்து போரியஸ் ஆஃப் ஃபைரிஸ் தானே, ஆனா நீ ஒன்னும் எனக்கு தெரியாது, நீ யாரு, உனக்கு எப்படி எங்களோட பேர் தெரிஞ்சிருக்கு, வெல் நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்காகலாம் இங்கே வரல, அதுவும் இல்லாமல் இது என்னோட வேலையும் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன். இவங்களும் போயின்னு இருக்கும்போது நம்ம ரூடியஸும் கேட்குறான், ஆமாம் நீ யாரு, என்னோட பேர் ரூடியஸ் கிரேடேட், கிரேடேடா, அப்போ நீ எந்த பிரான்ச்சில் சேர்ந்தவன், உன்னோட அப்பாவோட பேர் என்னது, பால் கிரேடேட், ஆனால் இது ஒரு ஆச்சரியமான விஷயம், பாலுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தை தான் ஆக வேண்டியது, ஆனால் அதை விடு, நீ என்ன என் கண்ணை டைரெக்டாக பார்த்து பேசின்னு இருக்க, உனக்கு என்ன பயமா இல்லையான்னு, ஆமாம் அது வந்து பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் அவ்வளோ பயமாலாம் இல்லை, ஆனால் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்
என்னோட கனவுல. இதை கேட்ட அவனும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்ணலான்றான். ஆனா நம்ம ரூயிஜக்கு வந்து காப்பாத்தி விட்டுறான். என்னது, நீதான் அந்த கார்டோட ஆளா? உன்னால இங்கிலிருந்து தப்பிச்சு ஓட முடியாதுடாடே. ரூடியஸ் இங்கிலிருந்து எப்படியாச்சும் ஓடிடு. இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அங்க அவனோட 100% பவர் வச்சு பயங்கரமா சண்டை போடுறான். இருந்தாலும் அந்த பர்சன் வெறும் அவனோட கையை வச்சு எல்லாத்தையும் தடுக்கிறான். இவனும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்க. ஆனா அந்த பர்சன் வெறும் ஒரு 3-3 பஞ்சு தான் வர்றான். ரூயிஜ டாப் சூப்பர்டியா வெறும் 3-3 பஞ்சுல அங்கே மயங்கிறான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் ரொம்பவே ஷாக் ஆயிடறான். அப்பதான் அந்த பர்சனும் நம்ம ரூடியஸ் மேல அட்டாக் பண்ணலான்னு அந்த டைம்லயே நம்ம ஐரிஸும் அவன் மேல அட்டாக் பண்றான். ஆனா அந்த பர்சன் இவன் என்னதான் அட்டாக் பண்ணாலும் வெறும் கையை வச்சு அந்த பிளேட பூச்சிடறான். இவனும் அந்த பிளேட பூச்சி ஒரே பஞ்சு தான் வர்றான். இதனால அந்த மவுண்டன்ல போய் அவளை வச்சுக்கிறா. ஐரிஸ், நான் நினைச்சேன் உனக்குள்ள நிறையவே பொட்டன்சியல் பவர் இருக்கு, ஆனா இன்னும் ஒரு தேவைனா அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். அவனும் நம்ம ரூடியஸ பாக்குறான். நம்ம ரூடியஸும் அந்த டீமனைய வச்சு அவனோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் பிரெடிக்ட் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ரூடியஸோட கண்ணால அதை பிரெடிக்டே பண்ண முடியல. அவனும் சும்மா தான் நம்ம ரூடியஸோட வயிறை தொடறான். பார்த்தா ரூடியஸோட வாயில இருந்து ரத்த ரத்தமா ஊட்டுது. ஹேய், நீ சாகும் போது ஹியூமன் கடை பார்த்தனா இப்படி சொல்லு. இந்த மாதிரி டிராகன் காட் ஆஸ்டர் அவனை கொல்லாம விட மாட்டேன், கண்டிப்பா அவனை கொல்லுவேன் ஒரு நாள் இப்படி சொல்லிட்டு அந்த டிராகன் காடும் அந்த பொண்ணு அவங்கல இருந்து போக ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம ஐரிஸும் அவளோட ஃபயர் பால் அட்டாக்கை யூஸ் பண்ணலான்னு பாக்குறான். இருந்தாலும் அங்க ஃபயர் பாலே வர மாட்டு. நம்ம ரூடியஸும் அங்கேயே பார்த்து நிற்கான். அவனும் அவனோட கையால அங்க மேஜிக் யூஸ் பண்றான். இதனால அங்க ஒரு கல்லு மாதிரி ஏதோ ஒரு திங்கு அவன் மேல அட்டாக் வந்து இருந்தாலும் அவன் வெறும் கையை வச்சு அதை பிடிச்சிடறான். ஹேய், என்ன சாண்டிங்க பண்ணாம மேஜிக்? இதெல்லாம் அந்த ஹியூமன் கார்ட் தான் உனக்கு சொல்லிட்டு இருந்தானா? இந்த சைடு நம்ம ரூடியஸும் அவனோட ஃபயர் பால் மேஜிக்கை யூஸ் பண்ணலான்னு பாக்குறான். இதை பார்த்த ஆஸ்டிச்சும் அவனோட ஆம்பிளிபிகேஷன் மேஜிக் ஆன் பண்றான். அந்த எபிலிட்டி ஆன்ல இருக்கனால நம்ம ரூடியஸால அங்க சரியாவே அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல. இதனால நம்ம ரூடியஸும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்கல இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி போயிடறான். அவன தூரமா போயிட்டு அவனோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபயர் பால் மேஜிக் யூஸ் பண்றான். அதுவும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, இதனால அதோட கலர் எல்லாம் அது. இதை பார்த்து அவனும் ஒரு டிராகன் மிரர் மாதிரி ஏதோ ஒன்றை அவன் முன்னாடி வச்சுக்கிறான். ஆனா நம்ம ரூடியஸோட பவர் வந்து நிறையவே அதிகமா இருந்தனால அந்த மிரரை உடைய போயிட்டு என்னது எவ்வளவு பவரா, இவனோட மான லெவல் வேற மாதிரி இருக்கு, இந்த பையன் கண்டிப்பா லேப்ரஸ்க்கு ஈடு கொடுப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பவரும் அந்த மிரர் நல்லா மெலிஃபை ஆயிட்டு இவனும் கிட்ட போயிட்டு ஹேய், என்ன சாண்டிங் இல்லாம மேஜிக் பண்ணி என்ன தூக்கடிக்கலான்னு பாக்குறியா? அப்போனா உன்னோட ஹீலிங் மேஜிக்கை வச்சு உன்னோட லங்ஸ் அண்ட் ஆர்கன் இதெல்லாம் ஹீல் பண்ணிக்கலாம்ல. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஏன்னா நீ இப்போ சாவ போற, செத்து போயிடு. அப்போதான் அவனும் அவனோட கைய இதயத்துக்கு நடுவுல குத்தி அந்த சைடு வெளில தர்றான். இதை பார்த்தா நம்ம ஐரிஸும் ரூடியஸ் நீ வந்து சாவ கூடாது, ரூடியஸ் வந்து சாவ மாட்டான், யாராச்சும் வந்து காப்பாத்துங்க, என் ரூடியஸை யாராச்சும் காப்பாத்துங்க, நான் வந்து சாவக்கூடாது, இன்னமும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரெகுலேட்டே போடாம செத்துருவேன், என்னால் என்னோட மாணவ ரீபுல் பண்ண முடியும், பொறுமையா பொறுமையா. ரூயிஜட், கிலேன், அம்மா அப்பா தாத்தா யாராச்சும் நம்ம ரூடியஸை காப்பாத்துங்க, இல்லைனா நம்ம ரூடியஸ் வந்து அங்கேயே வந்துடுவான், யாராச்சும் காப்பாத்துங்க, நான் வந்து செத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐரிஸ், என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து சாவ போறேன், சரி வா ஹேனா ஓஷின், நம்ம வந்து இங்கிலேந்து போகலாம். அப்போதான் அந்த ஹேனா ஓஷினும் அந்த கோட் கையில எதாவது சொல்லிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா நம்ம ரூடியஸ் வந்து ஹியூமன் கார்டோட வேர்ல்டுக்கு வந்துடுறான். அவன் செஸ்ட்ல ஒரு ஹோலும் இருக்கு. ஏ ரூடியஸ் என்ன இது, வந்து உனக்கு ரொம்பவே வித்தியாசமா தெரியல? ஆமா ஆமா, இது வந்து வித்தியாசமா தான் இருக்கு. ஆமா, எதுக்கு நீ கொஞ்சம் வித்தியாசமா ஆக்ட் பண்ற, உனக்கே தெரியலையா என் நெஞ்சுக்கு நடுவுல ஒரு ஹோல் இருக்கு, இதை உன்னாலே பார்க்க முடியும். எனக்கே புரியுது, ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல, நான் வந்து ஆஸ்டாக்னு ஒருத்தங்க இல்ல உன்னோட பேரை சொன்னேன், அவன் அடுத்த ஸ்டார்டிங்ல நம்ம ரூயிஜட் அண்ட் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரியானாங்களே, அதுதான். ஏன்னா சில குழந்தைங்க கர்சஸோட தான் பிறப்பாங்களே. நம்ம டிராகன் கார்டில் என்ன கஷ்டம் இருக்குன்னா இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லா கிரியேச்சருமே அவனை பார்த்து பயப்படும். ஓ அப்படியா, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த மாதிரி அவனை பார்க்கும் போது எனக்கு ஒரு சொட்டு கூட பயம் ஏற்படல. அது ஏன், ஏன் தெரியுமா நீ பயப்பில்ல? ஏன்னா நீ வேற உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் இருக்க. நீ வந்து ஸ்டார்டிங்ல நம்ம ரூயிஜட் சந்திக்கும் போது நீ வந்து பயப்படவே இல்ல. அப்படின்னா ரூயிஜட் வந்து ஒரு கஷ்ட சைல்டா? இல்ல இல்ல, நான் எங்க சொன்னேன் இந்த மாதிரி அவன் ஒரு கஷ்ட சைல்டுன்னு? அவன் கையில என்ன கஷ்டம் இருக்குன்னா அவன் ஒரு ஸ்பியரை கேரி பண்றாங்க, அதுல தான் ஒரு கஷ்டம் இருக்கு. லேப்ரஸ் கார்டு வந்து என்ன பண்ணனா அந்த ஸ்பியருக்குள்ள ஒரு கஷ்டம் போட்டான், அதாவது ஃபியர் ஆஃப் கர்ஸ். அதை போட்டதுல இருந்து தான் இதெல்லாம் நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஓ அப்படியா, அப்போனா நான் இத்தனை நாள் இத்தனை வருஷமா எல்லா உழைப்பையும் போட்டது வேஸ்டா? நீ வந்து எதுக்கு இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லை? இல்ல இல்ல, வேஸ்ட் எல்லாம் இல்ல. அவனோட கர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
என்ன சொல்ற நீ, அது எப்பத்துல இருந்துனா இந்த மாதிரி அவன் அவனோட முடிய வெட்டினால அப்பத்துல இருந்துதான் அவனோட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா மாறியுது. என்னது முடிய வெட்டினா கஷ்டம் வந்து மாறியுதா, என்ன சொல்ற நீ? ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற, இந்த மாதிரி அவன் முடி வெட்டினா அதனாலதான் இந்த கஷ்டம் வந்து கம்மியாகுது. ஏன்னா லேப்ரஸ் கார்டு அவனோட முடியும் பச்சை கலர்ல தான் இருக்கும். ஆனா அதை விடுங்க அண்ணா, நான் நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி நம்ம ரூஹி ஜெட் எவ்வளவு அடி வாங்குவான்னு. அவன் வந்து இந்த உலகத்திலே ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டுனா அது ஆஸ்கர் கார்டு தான். அதாவது உன் கூட சண்டை போட்டானே அவன் தான். ஆனா அவன் கையில காசு இருக்கனால அவனோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. அதுவும் இல்லாம ஹோல்டுல நிக்குது. ஆனா அவன் டாப் டூ பொசிஷன்ல இருக்கான். ஃபர்ஸ்ட்ல டெக்னிக் கார்டு, செகண்ட் டிராகன் கார்டு. ஆமா நீ சொல்ற மாதிரி டெக்னிக் கார்டு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். இருந்தாலும் அந்த டெக்னிக் கார்டால டிராகன் கார்டை தோக்கடிக்க முடியாது. ஆமா உனக்கு எப்படி எவ்வளவு விஷயம் தெரியுது? அதாவது அவனோட பாஸ்ட் ஃபியூச்சர் எதுவுமே உன்னால பார்க்க முடியாது. ஆனா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் உனக்கு எப்படி கிடைக்குது? எனக்கு தெரியல நீ வந்து என்ன மறைக்க போறேன்னு. என்ன நம்ம இனிமே சந்திக்க மாட்டோம். நீ என்ன சொல்ற எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அதுவா நான் வந்து செத்துட்டேன். ஆனா ஒரு விஷயம், உன்னால நான் ரூஹிஜெட்டோட இமேஜ மாத்துறேன். அதுவும் இல்லாம ஹைஷா அண்ட் லீலியா இவங்க ரெண்டு பேருமே காப்பாத்துறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம இங்க ரீஇன்கார்னேட்டானே அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா எனக்கு தெரியாது என்னோட ஸ்டோரி வந்து இது வரைக்கும் தானே. ஆனா இது பாதிலே நிக்குது. ஆனா சரி விடு, நான் வந்து இங்கிலிருந்து போறேன். ஏ இரு இரு, உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. நீ வந்து இன்னுமா சாகல. பார்த்தா திடீர்னு நம்ம ரூடியஸோட ஹோலம் மஞ்சு போயிது. திடீர்னு ஆவணம் சுய நினைவுக்கு வரான். நம்ம ரூடியஸும் அங்க எழுந்துட்டு அங்க ரத்தம் வாந்தி எடுத்துன்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஐரிஸும், ஏய் ரூடியஸ் நீ வந்து நல்லா தானே இருக்க? நான் வந்து நல்லா தான் இருக்கேன். ஆனா நான் எப்படி உயிரோட இருக்கேன்? அந்த டிராகன் கார்டு வந்து உன்னை கொண்டுட்டு போனால அப்பதான் அந்த பொண்ணு அவன் கையில எதுதான் சொல்லும். அத்தது அந்த டிராகன் கார்டைய உன்னை ஹீல் பண்ணிடுவான். நீ வந்து கவலைப்படாத, நம்ம ரூஜெட்டும் நல்லா தான் இருக்கான். இன்னும் ஒண்ணுன்னா அவன் மயக்கத்துல இருக்கான். இப்படி சொன்ன தசிக்கிட்டே நம்ம ரூடியஸும் நம்ம ஐரிஸா கட்டி பிடிக்கிறான். இதை பார்த்த நம்ம ஐரிஸும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கான். ஆனா சேடானவ இல்லை. உங்களுக்கே புரியும். நம்ம ஐரிஸும் சொல்றான், ரூடியஸ் நான் வந்து உன்னை அடிச்சா நீ வந்து கோபப்பட மாட்டல? இல்ல நான் எதுக்கு கோபப்பட போறேன்? இப்படி சொன்ன அத்த செகண்டே அவளும் மண்டையில அடிச்சுட்டு அழுவ ஸ்டார்ட் பண்றா. இதை பார்த்த நம்ம ரூடியஸும், ஏ ஐரிஸ் என்ன மன்னிச்சிரு, என்னால நீ வந்து அழுதுன்னு இருக்க. இல்ல இல்ல நீ வந்து நல்லா இருக்கே அதுவே எனக்கு போதும். இப்படி சொல்லிக்கினே அவளும் அழுதுன்னு இருக்கா. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து ஸ்பெஷல் எபிசோடு. அதுவும் இல்லாம நானும் ஸ்பெஷலா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சதா பிடிக்கலையானு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க அனிமி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குடா, இதை வந்து பாருடா அப்படின்னு சொல்லுங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். முடிஞ்சா லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் மொத்த ஆடியன்ஸ்க்கும் நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.